அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை 4/9/2021 சனி பிரதோஷங்க. நாளைய சனி பிரதோஷ நாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானின் காவல் தெய்வமான நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கைங்க. எனவே நாளை வரும் 4ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தில் வரும் சனிக்கிழமை அன்று நதி தேவரை அனைவரும் போற்றி வணங்குவதோடு எல்லாம் வல்ல ஈசனை வழிபட்டு அருள் பெறலாங்க. மற்ற பிரதோஷ நாட்களை விட மகா பிரதோஷம் எனப்படும் சனி பிரதோஷ நாள் மிகவும் விசேஷமானது. சனி பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் சகல விதமான துன்பங்களும் நம்மை விட்டு ஓடி போகுங்க. எனவே சனி பகவானால் பல வகையான இன்னல்களை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் இந்த சனி பிரதோஷத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இன்றைக்கு நாம் நாளையான சனி பிரதோஷ தினத்தில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பறை மற்றும் தேய்ப்பறை நாட்களில் வரும் திரையோதசி நாட்களில் மாலை 4:30 முதல் 6 வரையில் உள்ள காலத்தை பிரதோஷ காலம் என்று முன்னோர்கள் கணித்துள்ளனர். காரணம், அன்றுதான் எம்பெருமான் ஆழகால விஸ்தை உண்டு அகிலத்தை காத்தருளினார் என்று சிவபுராணம் கூறுகின்றதுங்க. தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி அடையும் வகையில் சிவபெருமான் பிரணவத்தின் முழு வடிவமான நந்தியின் கொம்புகளின் நடுவில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார். இதை கண்ட தேவர்கள் முனிவர்கள் உட்பட அனைவரும் எம்பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள். இப்படி எம்பெருமான் அனைவருக்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலம் என்று கூறப்படுது. எம்பெருமான் உருவாக்கிய 4 முதன் முதல்ல நந்தியம் பெருமானுக்கு தான் உபதேசித்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இதனால்தான் பிரதோஷ காலத்தில் முதல் மரியாதையும் பூஜையும் நந்தியம் பெருமானுக்கு செய்யப்படுது. அதோடு சிவபெருமானின் வாகனமாக இருப்பதும் நந்தியம் பதிதான். இதன் நிறமும் தூய வெண்மை நிறமாகுங்க. நந்தியின் பெருமைகளை சொல்லும் 5000 முந்தைய புறநானூற்று பாடலான, ஊர்தி வால் வெள்ளற சிறந்த சீர்கேளு கொடியும் அவ்வேறு அன்ப என்ற பாடல் கடவுள் வாழ்த்தாகவும் அமைந்துள்ளது. அதாவது எம்பெருமானின் வாகனமான ரிஷபம் தூய்மையான வெள்ளை நிறமும் பெருமையும் கொண்டது என்பது இதன் பொருளாகுங்க. இதன் காரணமாகவே பிரதோஷ பூஜையில் நந்தி தேவருக்கு முதல்ல அபிஷேகமும் பூஜையும் செய்யப்படுது. பிரதோஷங்கள் 5 வகைப்படுங்க. நித்திய பிரதோஷம், பச்சை பிரதோஷம், நித்திய பிரதோஷம், மாத பிரதோஷம், பிரளய பிரதோஷம், மகா பிரதோஷம் என்பதாகும். இதில் சனிக்கிழமை வந்தால் அது சனி பிரதோஷம் என்றும் மகா பிரதோஷம் என்றும் சொல்லப்படுகின்றது. மற்ற நாட்களில் நாம் சிவபெருமான் ஆலயத்தை சுற்றி வலம் வருவதற்கும் பிரதோஷ நாளில் வலம் வருவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டுங்க. மற்ற நாட்களில் பொதுவாக வலம் இருந்து இடமாக சுற்றி வருவது வழக்கங்க. ஆனால் பிரதோஷ காலத்தில் இடமிருந்து வளமாக சுற்றி வர வேண்டும். இதை சோமசூக்த பிரஜச்சனம் என்று சொல்வதுண்டுங்க. சோமசூக்த பிரஜச்சனம் செய்யும் முறையானது முதல்ல நந்தி தேவரையும் பிரணவ வடிவான அதன் கொம்புகளுக்கு நடுவில் நடனமாடும் எம்பெருமானையும் தரிசிக்க வேண்டுங்க. அதன் பிறகு இடப்புறமாக சென்று அபிஷேக தீர்த்தம் வந்து சேரும் இடமான கோமுகி தீர்த்த தொட்டியை தாண்டாமல் சண்டிகேஸ்வரரை வணங்க வேண்டும். பின்பு வந்த வழியை திரும்பி வந்து மீண்டும் நந்தியம்பதியை தரிசித்து விட்டு பின்பு வழக்கம் போல கோவிலை வலம் வர வேண்டுங்க. இப்படி 3 வலம் வர வேண்டும். இதற்கு பெயர்தான் சோமசூக்த பிரதட்சணம் என்று பெயர். சனி பிரதோஷ நாளில் எம்பெருமான் ஈசனை வழிபட்டால் அடுத்த 5 சிவபெருமான் வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்குங்க. இந்த நாளில் வசதி படைத்தவர்களும் சிவநடிகர்களும் சிவபெருமானுக்கு நந்தி தேவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். சனி பிரதோஷ காலத்தில் நந்தியை வழிபாடு செய்தால் இந்திரனுக்கு சமமான பெயரும் புகழும் செல்வாக்கும் கிட்டுங்க. அன்றைக்கு செய்யும் எந்தவித தானமும் எனிலடங்கா பலனை கொடுக்கும். அதோடு இனிமேல் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்று சிவபுராணம் சொல்கிறதுங்க. சனி பிரதோஷ காலத்தில் தேவர்களும் முனிவர்களும் எம்பெருமானின் நாட்டியத்தை காண ஆலயம் வருவார்கள் என்பதால் பிரதோஷ காலத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்பதும் ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. இதன் காரணமாகவே ஆலயத்தில் உள்ள மற்ற சன்னதிகள் அனைத்தும் திரையிடப்பட்டிருக்குங்க. ஏகாதசி தினத்தன்று ஆழகாலம் உண்ட எம்பெருமான் ஈசன் மறுநாளான துவாதசி தினம் முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார். பின்னர் 3 திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் மயக்க நிலையிலிருந்து விழித்தெளிந்து சூலத்தை சுழற்றி டமருகத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியம் ஆடினார். பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் எனும் 5 தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது.
அப்படி இருக்க இந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி சனி மகா பிரதோஷம் வருகின்றதுங்க. அன்றைய தினம் விரதம் இருந்த சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபட நன்மைகள் நடைபெறும். சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு சிறந்த தினமாக மாதந்தோறும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷ தினங்கள்ல இருக்கின்றனங்க. அதில் ஆவணி மாத தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபாடும் முறை குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மைகளை குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது நாளை வருவது அப்படின்றது ஆவணி மாத தேய்பிறை பிரதோஷ தினமாகுங்க. நாளை காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு சிவனை வணங்கி உணவேதும் உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு. பால் பழம் சாப்பிட்டும் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாங்க. ஆவணி தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேளையான மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சோமசுக்த பிரதட்சணம் வந்து சிவபெருமான், நந்தி பகவான் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களை வணங்க வேண்டும். பிறகு நந்தி தேவருக்கு அருகம்புல் வெள்ளம் கலந்த அரிசியையும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், தேன், தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தானம் தந்து பிரதோஷ வேளை பூஜையின் நந்தி தேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்க வேண்டுங்க. பிரதோஷங்களில் சனிக்கிழமை அன்று வருகின்ற சனி பிரதோஷம் மிக மிக சிறப்பானது. அதிலும் நாளை வருகின்ற ஆவணி தேய்பிறை பிரதோஷமானது சனி பகவானுக்கு உரிய பூசம் நட்சத்திரத்தில் வருவதால் நாளை தினத்தில் சிவன் கோயிலேயே இருக்கின்ற நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமான் நந்தி தேவரை வழிபட்ட பலனை பெற முடியுங்க. அஷ்டம சனி, ஜென்ம சனி போன்ற சனிக்கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதகங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் மாத சிவராத்திரி தினமும் ஆவணி தேய்பிறை பிரதோஷ தினத்திலேயே வருவது மிகவும் சிறப்பானதுங்க. எனவே அன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாடு தவறாமல் செய்வதால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் உங்கள் சக்திக்கேற்ப பக்தர்கள் மற்றும் கோயிலுக்கு வெளியிருக்கும் யாசகர்களுக்கு சுண்டல், கேசரி போன்ற பிரசாதங்களை வழங்குவது சிவபெருமான் மற்றும் சனி பகவான் ஆகியோரின் அருட்கடாசத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. ஆவணி மாத தேய்பிறை பிரதோஷத்தில் சிவபெருமானை விரதமிருந்து வணங்குபவர்களுக்கு செய்த பாவங்களுக்கான கர்ம வினைகள் நீங்கும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்குங்க. தொழில் வியாபாரங்களில் பிரச்சனைகள் ஏற்படாமல் நல்ல வருமானம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பேறு கிடைக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கல்வி, தொழில் போன்றவற்றில் மேன்மையான நிலையே ஏற்படும். இவ்வாறு சனி பிரதோஷம் அப்படின்றது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சனி பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவனை வழிபட முக்கோடி தேவர்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது இந்த பிரதோஷ வேளையில் அனைவருடைய அருளும் நமக்கும் கிடைக்கும் என்பதே ஐதீகம். பிரதோஷ வேளையில் அனைத்து தெய்வங்களும் சிவனை தரிசிப்பதற்காக வருவதாக ஐதீகம். அந்த வேளையில் நாம் அங்கு செல்லும் பொழுது அவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க. அப்படி இருக்க இந்த சனி மகா பிரதோஷம் என்பது இந்த நாளை நாம் வழிபடுவது 5 வருடங்கள் தினமும் சிவனை வழிபட்ட பலன்கள் கிடைக்குங்க. எனவே அப்படிப்பட்ட சிறப்பான இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விட்டு விடாதீங்க. மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.